இல்லை ப்ரோ, நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தா நீங்க பாட்டுக்கு வந்து தலையில குடத்தை காமிச்சிட்டு. நீ எதுக்கு இங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு போய் கக்குஸ்ல உட்காருப்போ. என்ன விஷயமா? லவுட்டுட்டு அவருமா? இங்க உட்காந்து உட்காந்து எந்திரிங்க. நல்லா உட்காந்துருந்தீங்க. இங்க கிருட்டு கிருட்டுன்னு சுத்துங்க. கோச்சிக்காதீங்க. சரி, உனக்கு மரியாதையோடய பேசுகிறேன். என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை? அப்படியே லூசு பையில லூசு பையில நண்பா, லூசு பையில நண்பா. ஒன்றுமே இல்லை. முனிவர் இருக்காருல்ல, 3 வருஷமா அடைக்க வச்சிருந்த மூத்தரம்னா இது, மூத்தரம்னா இது. சத்தியமா பாரியா? கும்மிடி குறத்ததா மண்டையில போட்டுட்டு கும்மிடி. யாரா இருந்தா என்ன மரியாதையா? சரி சார், கலிஞ்சாங்குண்டி சார், கலிஞ்சாங்குண்டி சார், உங்களுக்கெல்லாம் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தரேன் சார். பாசே, நீ பாட்டு என்ன இங்கே உட்காந்து கக்கா போயிட்டுருக்க, அசிங்கமா இல்லை? என்ன கலிஞ்சாங்கோழி அப்படி இப்படிங்கிறீங்க? கலிஞ்சாங்கோழி தான் நீ. நீ கலிஞ்சாங்கோழி, டோமர் கோழி, பிச்சில் வந்த கோழி, எல்லா கோழியும் நீ தான். பேசாதீங்க. நான் வந்து விராட் கோலி. இங்கோ ஒன்றும் இல்லை, பயப்படாத. கழுத்து நல்லா கொட்டையை மாற்றி திரியுது. பேசிட்டு இருக்க என்ன நண்பா பேசிட்டு இருக்க? ஓரளவு தான் ப்ரோ, மரியாதை இல்லாமல் ரொம்ப பேசுறது. ஓரளவுனா எவ்வளோ பெரிய அளவு? சும்மா தேவையில்லாத எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க. கம்முன்னு ப்ரோ, எப்போ பார்த்தாலும் பேசுதுன்னா உன் காதலியாடா ப்ரோ. நான் பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு இருந்தேன், நீங்க பாட்டுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டுக்கிறீங்க. என்ன ப்ரோ இதெல்லாம்? சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆகுங்க நண்பா. அதை கோச்சிக்கிறீங்களா சார் நண்பா? இல்லை, நான் கோச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் கோவக்காரன். இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. கோவக்காரனா? ஏண்டா நல்லா எங்கள் ஏரியா குர்காக்கார மாதிரி இருக்கிற கோவக்காரன்ட்டுக்கிற கோவப்பட மாட்டேயா? பிதிக்கு போடுவோம் பிதிக்கு. அதெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. சரி சரி சரி, மன்னிச்சுங்க நண்பா, தெரியாமல் தான் கோச்சிக்காதீங்க. சரி, உனக்கு மரியாதையோடய பேசுகிறேன். என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை? அப்படியே லூசு பையில, லூசு பையில நண்பா, லூசு பையில நண்பா. என்ன ப்ரோ நண்பா, நீங்கள் தான் நண்பா மரியாதையாக பேசுறீங்க. அதான் லூசு பையில நண்பான்னு. சரி விடுங்க ப்ரோ. சரி சரி சரி, வேலையை பாருங்க ப்ரோ. வேற வேலையெல்லாம் இல்லை, இத்தே வேலையே. நான் வந்து எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா? சொன்னால் பயந்துக்குவேன் ப்ரோ. நீ எங்கேருந்தோ வா ப்ரோ, ஏன்டே ப்ரோ சொல்கிற? டே, அமேசான் காட்டிலே அற்புத மூலிகை கொண்டு வந்திருக்கிறேன் ப்ரோ. அது ஏதோ ஒரு மூலிகை ப்ரோ, வச்சுங்க ப்ரோ, என்கிட்ட காட்டாதீங்க. உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு வரலடா. யாரா நீ? சினேனா காமாட்டியா இருக்க? கம்மனு போவோம் ப்ரோ. நான் பாட்டு காமாட்டி இல்லை, நீ கம்மநாட்டி. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு வந்து ஏதோ இது மூலிகை. நீ பாட்டுக்கு எதுக்கு உட்கார்ற? நான் தான் சொல்கிறேன்ல, போய் பாத்ரூம்ல உட்காரு, டீசெண்டாக உட்காரு போ ப்ரோ. அது ஏன் இஷ்டம் ப்ரோ? யூ ஸ்டாலிட். நீ வந்து பப்ளிக்கில் கலிஞ்சாங்குண்டியா இருக்காத ப்ரோ. என்ன ப்ரோ என்ன பண்ணலாங்கிறீங்க? என்ன மாஸ்கை கழட்டினா என்ன ப்ரோ பண்ணலாம்? பெரிய அண்டர்டேக்கர் கெய்னா நீ? அப்படியே மாஸ்க் கழட்டிட்டு பயமுறுத்துற. என்ன பண்ணலாங்கிறீங்க? என்ன பண்ணலாம்னா ப்ரோ, நீ யாருன்னே தெரியாது வந்து குடத்தை கமிச்சுன்னு கேட்டால் தேவையில்லாத பேச்சு ஒரு மணி நேரமா பேசிட்டு இருக்கீங்க. அதான் மண்டை நல்லா கடமா இருக்கு, அதான் கவுத்துனா டம் 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 ப்ரோ. கையில வச்சுட்டு இருக்காதிங்க. சரி, கால் இருக்குதா ப்ரோ? வாங்க ப்ரோ, வேற எதை எடுத்துக்கிட்டா? சரி, உனக்கு வந்து பாரு, ஒரு மூலிகை தண்ணீர் கொண்டு வந்திருக்கேன் ப்ரோ. நண்பா சும்மாவா? சும்மா ஒரு பிள்ளை அம்மா வைக்கிறோ போல, அப்படியாப்பட்ட ஆளாக இருக்கிற நீ சும்மா கிம்மான்ட்டுக்கிற. வா, யாருக்கு உமா கொடுத்துட்டு வந்த? அப்புறம் தான் வாயில் லிப்ஸ்டிக் இருக்குது. ஏ, உதட்டெல்லாம் கட்டிக்கிற. டே தம்பே, பலே கில்லாட்டியாக இருப்போ போல. எங்கே உன் ஜோடி? வாடா கேட்டிங்க, வாடா. சரி ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் கோச்சிக்காத.
நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். என்ன கம்பெனி தெரியுமா? அதெல்லாம் சொல்கிறது இல்லை, ரகசியமாக சொல்ல மாட்டேன். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, அது ஒரு கம்பெனி. இப்போ பாரு, இது வந்து என்னென்னா மூலிகை நீர். சரிங்களா, முன்னொரு காலத்திலே ஒரு முனிவர் இருந்தார். 3 வருடங்களாக தவம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை மூலிகை நீர் இது. இதை குடிச்சுன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான், அப்படியே நல்லா புஜிட்டிக்கே ஆயிடுவேன். சுல்லா மாதிரி இருக்கல்ல, நல்லா அப்படியே சுல்தான் மாதிரி ஆயிடுவேன். அப்படியே பயங்கரமாக கட்சி கட்சிலாம் வந்துடுவானுங்களாம். அது அப்படி என்ன, அது அப்படி என்ன அதுன்னா, இதாண்டா அது மூலிகை நீர்ரா, முனிவரால் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகை நீர். இதை வந்து நாங்கள் வந்து காப்பிரைட்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து வித்துட்டுருக்கோம், டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இது பண்ணுங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒரு முடி குடிச்சு பாருங்கள். நீங்கள் கரெக்டாக ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்கள் வாழ்நாள் போல் உங்களுக்கு சோறு போடுவோம், எல்லாமே இது பண்ணுவார், ரேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. உங்களுக்கு வந்து மாசம் ஆனால் 500 காசு. சரிங்களா, ரீசார்ஜெலாம் பண்ணி விடுவோம் ஃபோனுக்குலாம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதா? அவன் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, இதை குடிச்சு மட்டும் பாருங்க. சும்மா குபீர்னு ஆயிருவீங்க. எப்படி ஆயிருவீங்க? குபீர்னு நல்லா சொல்லுங்கள் ப்ரோ, நல்லா அப்படி நல்லா சொல்லுங்கள். குபீர்னு ஆயிரு எப்படி நல்லா அப்படி வாங்க, இங்கே வந்து சொல்லுங்கள். குடிப்போம் குபீர்னாவும் சொல்லுங்கள். குபீர்னாவும் நல்லா பண்ணுங்கள் ப்ரோ, குபீர்னாவும். குபீர்னு ஆயிரலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆ, இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே கொடுங்க. பயங்கரமாக ஆயிருங்க, பயங்கர புத்திசாலியாக ஆயிருங்க. நான் வந்து சயின்டிஸ்ட்டு, இமயமலை சயின்டிஸ்ட்டு நான் வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை குடிச்சு மட்டும் பாருங்கள். தலைவரே வாங்க. ஏய், நீ தானே அது, இங்கே வா. நீ அது இல்லை, பின்ன நீ என்ன அது, இங்கே வா, இங்கே வா நண்பா. வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் பேசணும். வாங்க. புரியல, என்ன விஷயம்? ஆ, என்ன விஷயமா? டவுட்டு அவருமா? அப்புறம் தான் இங்கே வா, அத்தான் செஞ்சுணும். இங்கே வா நண்பா, வந்து டவுசர் அவுக்குறேன்னா உங்களுக்கு பேண்ட் வாங்கி தர போகிறேன்னு அர்த்தங்க. வாங்க. ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி மூலிகை தண்ணியெலாம் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் போயிட்டு இந்த மாதிரி வரவங்களுக்குலாம் ரொம்ப நோயாளி மாதிரி இருப்பாங்கள்ல. என்ன பார்த்தா நோயாளி மாதிரி தெரியுது. இல்லை, ஏமாளி மாதிரி தெரியுது. ஆமாம், எப்படி சொல்கிறீங்க, ஏமாளின்னு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. தெரியுது. ஆமாம், சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மூலிகை வாட்டரை வந்து டெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம், அது நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமே அடிச்சிருக்குது, உங்களுக்கு ஜாக் பாட். மூலிகை வாட்டர். ஆ, மூலிகை வாட்டர் தான் இதுதான் நம்ம மூலிகை வாட்டரு. இங்கே வந்து பிஸ்லரி வாட்டர் தான் போட்டிருக்கோம். நான் அது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை வாட்டர் வந்து பிஸ்லரி வாட்டர் அந்த பாட்டிலேருந்து கொண்டு வந்துருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மாஸ்க்கு கொடுத்து அடிக்குமா, சூப்பராக இருக்குது மாஸ்க்கு. சரிங்க வாங்க, இது வந்து இது குடிச்சு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ரிவ்யூ எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லை நண்பா, நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா. இல்லை, உனக்கு வேணாமா? ஏன் வேணாம்? இது குடிதா தம்பி, குடிச்சுட்டு ஒரு ரிவ்யூ சொல்கிறா எப்படின்ட்டு. ஏ, காசில் வந்துடும்டா. நைட்டு மட்டும் கட்டிங் மட்டும் குடிப்பேன். டே, கட்டிங் மண்டையா? அங்கே வாட, ஒரு கொஞ்சம் குடிச்சு டேஸ்ட் பண்ணி மட்டும் கொடுங்க சொல்லுங்க நண்பா. நண்பா, ஒன்றும் இல்லை நண்பா, குடிச்சினா போதும். இப்போ டவுசர் போட்டு திரிஞ்சிட்டுக்கிறீங்களா? அடுத்தலாம் பேண்ட்டு பூட்டு கோட் சூட்லாம் போட்டு திரிவீங்க ஜாலியாக. சும்மா குடிச்சினா போதும், சும்மா சுற்றுறவங்களே கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் செட் ஆகும். அப்படி அப்படி வாட்டர் அதிர்ஷ்ட நீர் இது. நல்லா குடிக்குமா? இல்லை நண்பா, கோச்சிக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து கோவப்படுத்தி பார்த்தேன்னா நல்லா கோவப்படுறாங்களா அப்படின்லாம் நான் வந்து டெஸ்ட்டு பண்ணேன், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஆனால் முடிஞ்சாலும் கோவப்படாமல் நீங்கள் வந்து சாந்த சுரூபினியாக இருக்கிறீங்க. சரி சொல்லுங்க ப்ரோ, என்னான்ட்டு நம்ம கிளம்புறேன். ஒன்றும் இல்லை நண்பா, இதை குடிச்சு பாருங்கள். நாங்கள் வந்து ரிவ்யூ எடுத்துகிட்ருக்கோம். உங்களை வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோங்களா, கூப்பிட்டு வந்து நாங்கள் இது கொடுத்து ரிவ்யூ எடுக்கிறோம். இது குடிச்சினா உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு குதிரை பலம் கிடைக்கும், குதிரை சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே வாங்க. நீயே வந்து நான் கழுத மாதிரி தான் இருக்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ நண்பா, உன்னை நல்லா அரேபியன் குதிரை மாதிரி ஆக்கலான்ட்டு இருக்கிறேன். அரவேக்காடு மண்டியா வானன்பா. ப்ரோ என்ன ப்ரோ, வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து மரியாதைலாம் பேசிட்டு இருக்கீங்க, யார் ப்ரோ நின்று பேசுவாங்க? சரி உட்காந்து பேசலாம் வா. உட்காந்து பாங்க ப்ரோ. எப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாமா, அப்படி உட்காரலாமா? சரிங்களா, சரி ஓகே. ஒரு கோச்சு கோச்சு நண்பா, நீ கலாய்க்கிற மாதிரி தான் நண்பா பேசிட்டு இருக்க. கலர் கோழி குஞ்சு, நல்லா கருக்கோழி குஞ்சு மாதிரி இருக்கிற, கறிக்கு போடுவோம் நெருப்பில் போட்டு உடனே. சரி, ஏய், என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைனா, உன்னை வந்து குடிக்கிறேன். என்ன நண்பா இப்படி பண்ணுறீங்க? என்ன அது, மூலிகை தண்ணி, அது பெட்ரோல் மாதிரி இருக்குது. அது பெட்ரோல்லாம் இல்லை நண்பா, பெட்ரோல் தான் ப்ரோ. அது டானிக் நண்பா. என்ன டானிக், ஓப்பன் பண்ணுங்க. கொஞ்சம் குடிச்சு கம்மி. இல்லை, அதை ஓப்பன் பண்ணுங்க, குடிச்சு குடிக்கிறேன், ஓப்பன் பண்ணுங்க. ஏன் நண்பா, நீ வேறு டென்ஷன் ஆகாத நண்பா, கோச்சுக்கா நண்பா. ஏன் நஞ்சு உனக்கு இப்படி அடிச்சுக்குது? சரி சரி, கூல் கூல் கூல். ஆ, இப்போ எல்லாம் சார்ந்திங்களா, நான் கிளம்பிடுவேன். எல்லாம் பிரச்சனை ஏதோ கம்முன்னு பா, ஏதோ பண்ணுங்க. சரி சரி சரி, சார் நண்பா, மனுச்சு நண்பா, கொச்சி நம்ம சார் நண்பா, கையெடுத்து கும்பிடுறேன் நண்பா, மன்னிச்சிருங்க. சரி விடுங்க, இப்போ என்னான்னு சொல்லுங்க நண்பா. இது ரிவ்யூ எடுத்துட்டுங்க நண்பா. கோவம் இது ஒரு ரிவ்யூவா? இல்லை நண்பா, கோவம் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு, ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. அதனால நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க நண்பா, அதனால தான் குடிச்சு மட்டும் பார்த்துட்டு. கோவம் தான் நண்பா பட்டீங்க, குடிச்சு மட்டும் பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நண்பா.
ப்ளீஸ் நண்பா. என்ன இது? என்ன தேனா? தேன் தேன் மாதிரியான ஒரு தண்ணீர் நண்பா. தேன் மாதிரியான தண்ணீர் மாதிரியே தெரியல, பெட்ரோல் மாதிரி இது. பெட்ரோலா நண்பா? அங்கே மூந்து பாருங்க. என்ன இது நண்பா? சூப்பரா இருக்கு. மூந்து பாருங்க. இமயமலை வாசனை அடிக்குது இதுல. நல்லா பாருங்க. இல்ல இது வேற மாதிரி இருக்கு. இல்ல நண்பா பாருங்க. இல்ல வேணாம். ஏ சத்தியமா சத்தியமா பாரியா? என்ன எப்படி இருக்கு? ஏதாவது ஒமாட்டுற மாதிரி அந்த முனிவர் இருக்கார்ல, மூத்திரம் தான் இது. சத்தியமா மூத்திரையா? அது முதல மூத்திரத்துல ஒரு முடங்கு, அப்புறம் கழுத மூத்திரத்துல ஒரு சொட்டு, எல்லாம் கலந்து கொசு மூத்திரத்துல என்ன ப்ரோ? எவ்வளவு கஷ்டப்பட்டு கொசு 1000 கொசுவோட மூத்திரம் அது? எங்கடா போய் பிடிக்கிறது 1000 கொசு? நானு அடிக்கிறேன். ஒரு பிராங்க்ஸ் உங்களுக்கு உடம்புல ஏதாவது வியாதி ஏதாவது இருக்கா? அதான் ஒண்ணு இல்லையா? இல்ல முட்டி வலி ஏதாவது, கை கால் வலி எல்லாம் இருக்கா? இல்ல காலெல்லாம் தூங்குங்க, இப்படி ஆட்டுங்க. சத்தம் ஏதாவது கேக்குதுங்களா உங்க காலத்துக்கு ஆட்டுறப்ப? சில்லற சத்தம் ஏதாவது கேக்குதுங்களா? அதான் அது சில்லறெல்லாம் கொட்டுறதில்ல. ஏய் ஜாலிதான், உங்க உட்காந்து எந்திரிங்க. அப்போலாம் குடிக்க முடியாதா? சும்மா நம் அண்ணன் மாதிரி எதுவும் கொச்சிக்கிறீங்க. ஆனால் குடிக்க முடியும், உன்னால் முடியும். குடிக்கிறியா? செம்மையாக இருக்குண்டா தம்பி. ஏதாவது ஒன்று ஏதாவது தோணுதா? இதை போதைக்குதா ஆகிறமா இருக்கா? அப்படிலாம் சொல்லு. சரக்குலாம் அடிப்பியா? டேய் தம் மட்டும் தம் மட்டும் அடிப்பியா? இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கே தான் சார் போயிட்டு இருக்குது. பயங்கரண்டா நீ, செத்துக்கிட்டு போயிடாதரா. இந்த இதுவும் இது பண்ணாதே. நீயே பாரு, நட்டு வச்சு பீடி மாதிரி தான் இருக்கிற. ஏன் குடிச்சு போட்டான்னு தெரியல உனைய. மண்டையில் பற்ற வச்சிடலாமா? டேய் என்ன ஏதாவது ஏதாவது இதில் வேற்றுக்காத்துல தான் சுற்றிட்டு இருக்கியா? ஆளே மார்க்கமாக இருக்க. பேர் என்ன? மார்க்கம் வந்தா? ஆ சரி, என்னதான் பேர்? கவினா. கழிஞ்சாங்க கவினா இருப்ப போல. சரி வா, கழிஞ்சிடாதா. இந்த குடி உனக்கு எல்லாமே, வாழ்க்கையில் எல்லாமே பயங்கரமாக நடக்கும். குடிச்சு மட்டும் பாரு, இந்த குடிச்சு பாரு. ஆயுசு 100 குடி. எப்படி இருக்குது உடம்புக்குள்ள? அப்படியே 300 காலை மாடு ஓடுற மாதிரி இருக்குமே. குதிரைலாம் அப்படியே கணிக்குமே. குதிரை எப்படா கணிக்கும்? என்னடா பேசுற, கழுத தாண்டா கணிக்கும். யானை அப்படியே அப்படியே முட்டுற மாதிரி இருக்குமே. இருக்குதா இல்லையா? கண்ணில் என்ன தெரியுது உனக்கு? கண்ணை மூடு, கண்ணை மூடி உன் ஆள் மனசுக்குள்ளே போ. போடா கண்ணை மூடு, உன் ஆள் மனசுக்குள்ளே போ. உள்ளே போ, இன்னும் டீப்பாக போ. நல்லா போ, உள்ளே போ. யார் தெரியுறா? கண்ணை மூடுறா தம்பி. அப்படிலாம் பாதியில் தவத்துலேருந்து எந்திரிக்க கூடாதுரா. முனிவர் அப்புறம் மட்டும் கோல் எடுத்து அடிச்சு போடுவார். கண்ணை மூடு, நல்லா உள்ளே போ. யார் தெரியுறா? மியா மியான்னு சொல்லுதா மனசு? கியா மியான்னு உள்ள மியா மியான்னு சொல்லுதா? ஒன்றுமே இல்லை. ஆ முனிவர் இருக்கார்ல, 3 வருஷமாக அடைக்கி வச்சு. இந்த மூத்திரம் தான் இது, மூத்திரம் தான் இது. என்ன சொல்லணும்? முனிவரோட மூத்திரையா இது? என்னடா அப்படின்ட்டுக்கிற குட்டி போட நாய் மாதிரியே. மூத்தர் தான் நான் குடிக்க மாட்டேடா. குடுறாங்க வாடா. ஏ நீ குடுற, கொஞ்சம் குடுற. ஏன்டா டே கவினே, கழிஞ்சாங்க கவினே. ஏன்டா கவினே? டே கவினே, கவட்டையில அடிச்சு போகணும்டா, வாட்டர் பாட்டில் எடுத்து. கவினே கழிஞ்சாங்க கவினே. இரு 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 நண்பா நண்பா இரு 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 சரி 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 ஒரு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஒரு பிராங்க்ஸோ பிராங்க்ஸோ இரு இரு. ஏன்டா அப்படி நோயாளி மாதிரி ஏன்டா அப்படி இது இருக்கிற? எங்கள் வீட்டில் என்ன கூட்டுறோம்? என்னடா இது, நல்லா கதவு மாதிரி இருக்குது நெஞ்சு. எங்க வாடா குர்ரா, கோழி குஞ்ச குர்ரா, கொஞ்சம் குர்ரா குட்டியே. நண்பா ஒரு ஒரே ஒரு மூடி மட்டும் குடி, ஒரு மூடி குடிங்க, ஒன்றும் ஆகாது. குடிங்க, குடிச்சு காட்டுங்க. நான் குடிக்க
அட குடிநண்பா, நான் நிறைய குடிச்சதே எனக்குலாம் இதாக இருக்கேன். ஏற்கனவே ஒரு முடி மட்டும் குடிச்சிட்டு என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கு மட்டும் சொல்லுங்க. அட சும்மா குடிநண்பா, காஸ்தரன்பா, சும்மா குடி பயப்படாத. ஆ சரி குடிச்சுப்பா சொல்லு. ஏதாவது உப்பு ஏதாவது கிடைக்கிறான்பா? சால்ட் கண்டன்ட்லாம் இதில் இல்லை. ஏதாச்சும் ஏதாவது பாக்டீரியா? மஞ்சள் தான் அதிகமாக இருக்கு. மஞ்சளா? அது ஒன்றும் இல்லைன்னுபா, இது பேஷண்ட் வந்து இது பண்ணிட்டு மஞ்சளை தின்னுட்டு அப்படியே மூத்திரம் விட்டது, அதனால தான் அப்படி இருக்குது. மூத்திரமா? ஆமாம். பின்ன என்னது மூத்திரம்? மூத்திரம் தாயா? உன்னை மூலிகை தண்ணி சொல்லி ஏமாத்திரம் யாங்க வாயா? ஒன்று மூத்திரம் தான்பா, ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து டாமி இருக்குல்ல, ஆமாம், ஜிம்மியோட குழந்தை டாமி, டாமியோட மூத்திரம் இது. இது நீ குடிச்சு காமி சரியா, உனக்கு அழகான மாமி கரெக்டாகும். இமயமலை நெருப்புல இருந்து எடுத்த இளநீர் இது. ஆமாடா, ஏண்டா பிஞ்ச செருப்பு. டாமி ஒரு மாசமா மூத்திரம் விடாம இருந்துச்சுடா, அத கஷ்டப்பட்டு அப்படியே சொட்டு சொட்டா புடிச்சு இது பண்ணி வருஷ கணக்குல. நண்பா, நண்பா, ஏய் நண்பா, ஓ எதுக்கு படிக்கிறீங்களா? அது ஒரு மஞ்சள் நீர் தான், உடம்புக்கு நல்லது. இப்படிதான் மன சொன்னாரு, எதுவும் கோச்சுக்காதீங்க சார். ஒண்ணு இல்ல, ஹாப்பி தானே, இப்படியே போடலாம்ல. சும்மா தெரிக்க உரம், சும்மா தெரிக்க உரம், சும்மா தெரிக்க உரம்.